மார்னிங் சாம்பியன்ஸ் திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். கேம்ன்றது ஒரு மெக்கானிக்கல் நம்பர். நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபேமிலினால நம்ம மெக்கானிக்கல் நம்பர் தான் படிக்கிறோம். கேம் இஸ் எ மெக்கானிக்கல் நம்பர். அங்க என்ன கிடைக்கும் அப்படினா டு இம்பார்ட் டிசையர்ட் மோஷன் டு எ ஃபாலோயர். நமக்கு வேண்டிய மோஷன் வந்து கிடைக்கும். எங்க இருந்து கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபாலோவர் கிட்ட இருந்து கிடைக்கும். சோ ஃபாலோவர் கிட்ட கிடைக்கிற அவுட்புட் கேம் கிட்ட கொடுக்கிறது. கேம் வந்து இன்புட் ஃபாலோயர் அவுட்புட் அப்படினு எப்படி கிடைக்கும் அப்படின்னா பை டைரக்ட் கான்டாக்ட். கேமும் ஃபாலோயரும் டைரக்ட் கான்டாக்டில் இருப்பாங்க. டிசைன் மோஷன் வந்து ஃபாலோயர் கிட்ட கிடைக்கும். இந்த கேம் மேபி ரொட்டேட்டிங் ஆர் ரெசிப்ரோகேட்டிங் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். வேறஸ் ஃபாலோயர் மேபி ரொட்டேட்டிங் ரெசிப்ரோகேட்டிங் ஆசிலேட்டிங்காக இருக்கும். எலிமெண்ட்ஸ் ஆஃப் கேம் பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஒரு ட்ரிவன் மெம்பர், டிரைவர் மெம்பர், ஃபாலோயர் வந்து ஒரு ட்ரிவன் மெம்பர். ஸோ இங்கே தொடக்கம் இங்கே முடிவு. எ ஃப்ரேம் இட் சப்போர்ட் த கேம் அண்ட் கெய்ட்ஸ் அ ஃபாலோயர். எது வந்து ஃபாலோயரை கெய்ட் பண்ணுறதோ அதுக்கு பேர் ஃப்ரேம் அப்படின்னு பேர். A cam and follower combination belong to the category of higher pair. Pair kinematic pair வந்து இரண்டு வகைப்படும். Lower pair and higher pair. Surface contact இருந்தா அது வந்து lower pair. Point contact or area contact, line contact, point contact or line contact, point or line contact இருந்தா அது வந்து higher pair. So இந்த cam வந்து higher pair அப்படினு தெரியுமா? It has a different contact surface. ஏனா சுத்த சுத்த அந்த contact surface வந்து different contact surfaceல இருக்கும் அப்படினு தெரியுமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கற டைப்ஸ் ஆஃப் கேம் பார்க்க போறோம். இது அகார்டிங் டு ஷேப் படி பாத்தீங்கன்னா வெட்ஜ் அண்ட் ஃபிளாட் கேம் அப்படினு சொல்லுவாங்க. இப்போ இது வெட்ஜ் ஷேப்ல இருக்கு. அது வந்து ட்ரான்சிஷன் மோஷன் இருக்கும். இது வந்து கேம் வந்து ட்ரான்சிஷன் வெட்ஜா இருக்கனால ட்ரான்சிஷன் மோஷன் இருக்கும். ஃபாலோயர் வந்து இதர் ட்ரான்ஸ்லேட் ஆர் ஆசிலேட் ஆகும் அப்படினு சொல்றாங்க. இது வெட்ஜ் ஷேப் இருக்கனால இது வெட்ஜ் ஷேப் கேம் ஆர் ஃபிளாட் கேம் அப்படினு சொல்றாங்க. அடுத்து பாருங்க ரேடியல் அண்ட் டிஸ்க் கேம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரேடியலா இருக்கும். இந்த கேம் இன் விச் ஃபாலோயர் மூவ்ஸ் ரேடியலி ஃப்ரம் தி சென்டர். இப்போ சென்டர் இங்க இருக்கு அப்படினா சென்டருக்கு வந்து அவுட்வர்ட்ஸ் போகிற ரேடியஸ். ஸோ இந்த ஃபாலோயர் வந்து கேன் விச் ஃபாலோயர் இந்த ஃபாலோயர் மூவ்ஸ் ரெடி. இந்த ஃபாலோயர் வந்து அந்த அலாங் ரேடியஸ் வந்து மூவ் ஆகும் ஃப்ரம் சென்ட்ரல் ரொட்டேஷன் ஆஃப் த கேம். அந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா அது பேர் ரேடியல் கேம் ஆர் டிஸ்க் கேம். இங்கே வந்து ஃபிளாட் கேம் ஆர் வெஜ் கேம், இங்கே ரேடியல் கேம் ஆர் டிஸ்க் கேம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்லேயே மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் கேம் ஒன்று இருக்குது. ஆல்ரெடி நம்ம டூ டைப் பார்த்தோம். இது ஸ்பைரல் கேம். ஸ்பைரல் கேம் வந்து இஸ் எ ஃபேஸ் கேம் சொல்கிறாங்க. இன் விச் க்ரூவ் இஸ் கட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்பைரல். ஒரு ஸ்பைரல் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் யூஸ் இன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த க்ரூவை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்டைலஸ் வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் அதான் வந்து ஸ்பைரல் கேம். சிலிண்ட்ரிக்கல் கேம்னா சிலிண்டர் விச் ஹேஸ் சர்க்கம்ஃபரன்ஷியல் கான்டோர். கட் இன் த சர்ஃபேஸ் ஒரு சர்க்கம்ஃபரன்ஷியல் கான்டோர் கட் பண்ணுறாங்க சர்ஃபேஸில். ரொட்டேட் அபவுட் இட் ஆக்சிஸ். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பேரல் கேம் ஆர் ட்ரம் கேம் அப்படின்றது இது பண்ணலாம். ஒரு க்ரூ கட் பண்ணி க்ரூவில் வர வச்சா அது ஸ்பைரல் கேம். ஒரு சர்க்கம்ஃபரன்ஷியலில் ஒரு ஏதோ ஒரு கான்டோர் க்ரூ மாதிரி இல்லாமல் நம்ம நினச்ச கான்டோரை கட் பண்ணால் அது வந்து சிலிண்ட்ரிக்கல் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் ட்ரம் கேம் பேரல் கேம் கூட சொல்கிறாங்க. ஸோ கான்டோர் வந்து வெட்டியிருக்காங்க. கான்டோரில் வந்து அந்த ஸ்டைலஸ் மூவ் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி நகரம் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். அடுத்தது காஞ்சுகேட் கேம் அப்படின்றாங்க. காஞ்சுகேட் கேம் வந்து டபுள் டிஸ்க் கேம் அப்படின்றாங்க. ப்ரிஃபர்ட் வென் த ரெக்யூர்மெண்ட் ஆர் லோ வியர், லோ நாய்ஸ், பெட்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஃபாலோயர், ஹை ஸ்பீட், ஹை டைனமிக் லோட். இந்த தருணத்தில் காஞ்சுகேட் கேம் வந்து யூஸ் ஆகுது. எதுக்கு இது பேர் டபுள் டிஸ்க் கேம் சொல்கிறாங்க? எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா லோ வியர், லோ நாய்ஸ், பெட்டர் கண்ட்ரோல் ஆஃப் த ஃபாலோயர், ஹை ஸ்பீட், ஹை டைனமிக் லோட். அடுத்தது குளோபாய்டல் கேம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். குளோபாய்டல் கேம் வந்து இட் இஸ் இட் ஹாஸ் டூ டைப் ஆஃப் சர்ஃபேஸ். ஒன்று கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் இருக்கும், இன்னொன்று கான்கேவ் சர்ஃபேஸ் இருக்கும். இட் இஸ் யூஸ் வென் மாடரேட் ஸ்பீட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் த ஃபாலோயர்ஸ் ராஜ். ஸோ இட் இஸ் யூஸ் இன் வென் மாடரேட் ஸ்பீட் ஆங்கிள் ஆஃப் ஆசிலேஷன் வந்து ஆசிலேஷன் அதிகமாக இருந்துச்சிங்களேன் அப்போ வந்து இந்த குளோபாய்டல் கேமை யூஸ் பண்ணலாம்.